ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் டிநகர் மற்றும் பாடி. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எங்க தமிழ வேலைக்கு போனா போல 100 வருஷத்துல எனக்கு பிரிச்சு கொடுன்னு கேக்குறான். முதல்ல அவனுக்கு வந்து ஒரு செருப்பை வாயில் கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பு அவனுக்கு, புரியுதா? ஈழத்தமிழன் பற்றியும் மலையக தமிழர்கள் பற்றியும் கொழும்பு தமிழர்கள் பற்றியும் தெரியாதவன ஈழத்தமிழ் விவகாரத்தை பற்றி பேசுகிற அருகதையற்றவன் இங்கே உட்காந்து எதை வேணாலும் பேசுவான். சிங்களர்களை தொட்டாத்திட்டு அவர்களை வந்து அடிமைகளாக நடத்தியது யார்? பிரிட்டிஷ். நம்புவீங்களா? இந்த நாடே நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு எதுக்கு தனி நாடுன்னு நினச்சிட்டாங்க. இந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஈழத்தமிழர் இன்னைக்கு வரைக்கும் ஊர் ஊராக அடி வாங்கிட்டு. நம்மகிட்ட இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? மாநிலத்தில் போலீஸு சிஎம் கண்ட்ரோலில் இருக்குது, இன்னும் பல துறைகள் சிஎம் கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. நிதித்துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க ஒரு கவர்னரை போட்டுருவாங்க, அந்த கவர்னர் பார்த்து பிச்சை போடுவான் யாருக்கு? மக்களுக்கு. முதலமைச்சராக நான் இருந்த போதிலும் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றத நான் இப்போ உணர்றேன். எப்போ சொல்கிறார்? 5 வருஷம் கழிச்சு சொன்னார். தமிழர்கள், தமிழ் முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள் எல்லாமே மைனாரிட்டி தான், யாருக்குமே எந்த வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்றதா. ஏதாவது ஒரு சிங்கள கட்சியோட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பிஜேபியோட ஒட்டி முருகன் வாழலையா, அவர் குடும்பம் நல்லா இருக்கு, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அது இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். இலங்கையில் வர நவம்பர் 14 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இது தொடர்பாக தான் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். இதற்காக நம்ம கூட இணையக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர். இலங்கையில் நடந்த 3 தேர்தல்களை களத்திலிருந்து நேரடியாக செய்தி சேகரித்த ஒரு பத்திரிகையாளர்கிட்ட நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஓகே. ஏற்கனவே உங்களுக்கு இலங்கை தேர்தல்களை பற்றின எல்லா இதுவும் இருக்கும்போது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதில் எத்தனை கட்சிகள் போட்டியிடுறாங்க, ஈழத்தமிழர்களுக்கு இதில் ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதிகாரம் அப்படிங்கிற பாதையை நோக்கி அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்கோம். முதல்ல இந்த தேர்தல் புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க பதவியேற்றிருக்கார். நம்ம முன்னாடியும் பேசியிருக்கோம் இந்த தேர்தலை பற்றியும் அவரை பற்றியும் பேசியிருக்கோம். இருந்தாலும் ஒரு ப்ரீ ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஈழத்தமிழர்களுக்குன்னு எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. குறிப்பாக அந்த 13வது சட்ட திருத்தத்தை நீக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு இடதுசாரி கட்சியை சேர்ந்தவர், இடதுசாரி கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு, அதுலேருந்து ஒரு நபர் வந்திருக்கார், மாற்றம் நிகழப்போகுதுன்னு எப்படி மக்கள் வந்து நம்புகிறாங்க? அதாவது இலங்கையை பொறுத்தளவுக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஏன்னா இந்த செட்டப்பில், அதாவது ஒன்றிணைந்த இலங்கை, ஏன்னா அதில் ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியில் யார் அதிகாரத்துக்கு வந்தாலும் மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்னா சிங்கள மக்கள், கிட்டத்தட்ட 80-85% சிங்கள மக்கள் இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, ஜனாதிபதி தேர்தல்லையோ எம்பி தேர்தல், இப்போ நடக்கக்கூடிய எம்பி தேர்தல்லையோ, ஏற்கனவே நடந்த ஜனாதிபதி தேர்தல்லையோ, தமிழர்கள், தமிழ் முஸ்லீம்கள், மலையக தமிழர்கள் யாருக்குமே, எல்லாமே மைனாரிட்டி தான், யாருக்குமே எந்த வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்றதான் உண்மை. ஏதாவது ஒரு சிங்கள கட்சியோட ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ பிஜேபியோட ஒட்டி முருகன் வாழலையா, அவர் குடும்பம் நல்லா இருக்கு, அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அது இருக்கு. நிர்மலா சீதாராமன் மத்தியில் ஆட்சியில் பங்கேற்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே யாராவது சிங்கள கட்சியோட நம்ம தமிழ் கட்சிகள் ஒட்டி உறவாடி கொண்டு சில விஷயங்களை செஞ்சுக்கலாம். இதில் வந்து என்னென்னா, இதில் கைதேர்ந்த கட்சிகள் எது அப்படின்னா, மலையக கட்சிகள், மலையகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சார்பாக இயங்கக்கூடிய இந்திய வம்சாவளி தமிழர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எங்கிட்டாவது ஒட்டி பொழைச்சிருவாங்க. ஏன்னா தொண்டமான் போன்றவர்கள், ஏன்னா அவர்களுக்கு வந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு சாலிடான உருவா வாக்கு வங்கி இருக்கு. இவர்கள் கையக்காரன்னா அவங்களுக்கு போடுவாங்கன்றனால இவங்க காரியம் சாதிச்சுட்டு அவங்க அளவுக்கு பொழப்பு ஓட்டிக்குவாங்க. ஒட்டுமொத்த தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இலங்கையில் எதையுமே நம்ம சொல்லவே முடியாது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இங்கே எல்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டு ஈழத்தமிழர்களை பற்றியோ, ஈழத்தை பற்றியோ, இல்லை இலங்கை தமிழர்கள் வம்சாவளி, இந்திய வம்சாவளி தமிழர்களை பற்றியோ, கொழும்பு தமிழர்களை பற்றியோ, கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் பற்றியோ, அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு ஆதிவாசிகள் பற்றியோ, என்ன காலையில் இருக்கக்கூடிய சில சிறுபான்மையினர் பற்றியோ பேசுவது வந்து அபத்தமாக தான் இருக்கும். அப்படிதான் நிறையா பேர் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே உள்ள கள நிலவரமே வேறு. எப்படின்னா, ஈழத்தமிழர்கள் அப்படின்றது நீங்கள் அந்த மேப்பை நீங்கள் போட்டு காட்டுங்க, இலங்கை மேப்பை போட்டிங்கன்னா ஈழமும் போட்டிங்கன்னா வரும்.
அந்த கலரிங் கொடுத்துருவோம். வடக்கு வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் சொல்லிடுவோம். அப்படி பார்டரா வரும். அந்த பார்டர்ல சி பார்டர்ல ஃபுல்லா இருக்கிறவங்க தான் ஈழத்தமிழ் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மலையகத்தில் வாழக்கூடியவர்கள் வந்து அந்த தமிழர்களுக்கு இவளுக்கு சம்பந்தமே கிடையாது. இவர்களெல்லாம் இந்தியாவிலேருந்து 1870களுக்கு பிறகு மகாலட்சுமின்னு ஒரு கப்பலில் ஏறி அங்கே வேலைக்கு போனாங்க. புரியுதாங்க. மகாலட்சுமின்னு அந்த கப்பல் வந்து முதல் முறையாக ஆயிரக்கணக்கான அடிமைகளை ஏற்றி கொண்டு போகுது. ஏன்னா அங்கே வேலை கிடைக்கும், ஒரு வேலை சோறு கிடைச்சா போகுதுன்ற பஞ்ச காலம் 1800களுக்கு இறுதியில் அந்த மகாலட்சுமி கப்பல் போகும்போதே முங்கிடுது தண்ணியில். அது இங்கே உள்ள சொந்தக்காரனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, அங்கே வேலைக்கு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. இந்த தகவல் மெல்ல மெல்ல பரவுது, அந்த கப்பலும் காலி. அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் திருப்பி ஒரு 4-5 வருஷம் கழித்து திருப்பி 2-3 வருஷம் கழித்து திருப்பி அந்த கப்பலை விடுறான். அதுலேயும் நம்பி ஏறி போகிறாங்க மக்கள். அதுலேருந்து போனவர்கள் தான் அங்கே நல்ல தோட்ட தொழிலாளர்கள். மகாலட்சுமி கப்பலில் ஏறி போனவங்க அவன் எப்போனா 1800 சில்லல். இங்கே உள்ள பல சங்கிகளுக்கும் சரி, நான் இப்போ தேசிய கட்சியில் இருக்கவனுக்கும் சரி, என்னென்னா தமிழர்கள்னால் இங்கேருந்து போனவன் நினச்சிக்கிட்டு இருப்பான் பாதி பேருக்கு மேலே. ஏங்க நம்ம வந்து இந்த நாட்டிலேருந்து வேலைக்கு போகிறோம், அந்த நாட்டில் பூரா வந்து ஒரு சில ஒரு ஜாதிக்காரன் என்ன பேசுவான்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் நான் மைண்டில் செட் பண்ண வச்சது என்னென்னா, அவன் எங்கே பேசினாலும் சரி, ஏங்க இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு புழைக்க போகிறோம், புழைக்க போய் அங்கே போய் தனிநாடு கேட்டால் எப்படிங்க கொடுத்துருவான்ற முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருப்பான். இங்கே உள்ள பாதி பேருக்கும் அப்படி தான் நினப்பான், இங்கேருந்து தமிழை வேலைக்கு போனான் போல், 100 வருஷத்தில் எனக்கு பிரித்து கொடுன்னு கேட்குறான் போல. முதல்ல அவனுக்கு வந்து ஒரு செருப்பை வாயில் கப்ப கொடுத்து இன்னொரு செருப்பில் அவன் அடிக்கணும். புரியுதா? ஈழத்தமிழன் பற்றியும் மலையக தமிழர்கள் பற்றியும் கொழும்பு தமிழர்கள் பற்றியும் தெரியாதவனை ஈழத்தமிழ் விவகாரத்தை பற்றி பேசுகிற அருகதையற்றவன் இங்கே உட்காந்து எதை வேணாலும் பேசுவான். ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் அவர்கள் ஆளுகை கீழே தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாறி 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 இருந்திருக்கு. ரைட்டா? ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் வடக்கில் வாழக்கூடிய தமிழர்கள். அவர்களுடைய ராஜ்யம் ஈழ ராஜ்யம்ன்றது தனி, சிங்கள ராஜ்யம்ன்றது அதாவது ஸ்ரீலங்காவை பழசாக பிரிக்கணும் அப்படின்னா 3 ஸ்ரீலங்காவை பிரிக்கணும். ஒன்று மத்திய இலங்கை, இன்னொன்று வடகிழக்கு இலங்கை, இன்னொன்று வந்து கடற்கரையோர இலங்கை. இந்த 3 தான். இந்த 3 வந்து வடக்கு இலங்கை ஆண்டவர்கள் தமிழ் மன்னவர்கள். காலங்கால சோழர்கள்லாம் இல்லை, சோழர்கள் இப்போ 1000 வருஷம் என்ன சோழ சாம்ராஜ்யம் அங்கே போச்சு அப்படின்னு சில பேர்லாம் வந்து எல்லாளன் முட்டாள்தனமாக சொல்லுவாங்க, சோழ மன்னர்னு எல்லாளனை போய். எல்லாளன் வந்து ஈழத்தமிழர்கள் பூர்வீக மன்னனும். எல்லாளன் வந்து ஒரு வரலாறு, இலங்கை தமிழர்களுடைய அடையாளம் எல்லாள மன்னன். எல்லால மன்னன் இன்று வரை சிங்கள மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மன்னன். புரியுதா அவங்களுக்கு? அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு. சரியா? எல்லால மன்னன் என்பவன் நான் தொட்ட காமனு என்கிற ஒரு பையன். சரியா? அவனால் கொல்லப்பட்டவன். எப்படி கொல்லப்பட்டவன்? 40 வருஷம் அவன் ஆட்சி பண்ணுறான். சிங்களர்கள் எல்லாமே அவனுக்கு இதாக இருக்குது, அவனை பெரிய மன்னனாக நினைக்கிறாங்க, தமிழ் மன்னனை. இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு குறுநில மன்னனோட மகன் தான் இந்த தொட்ட காமனுங்கிற துஷ்டன், துஷ்ட காமனுன்னு. அவன் வந்து என்ன பண்ணான், சின்ன பையன்லேருந்தே பார்க்குறேன், என்னடா இவனுக்கு இவ்வளோ மரியாதை இவ்வளோ மரியாதை இவ்வளோ மரியாதை, ஒரு நாள் 16 வயசு பையனானே சண்டைக்கு கூப்பிட்றான். யார்? எல்லாளன். சண்டைக்கு விட்டோடனே எல்லாள மன்னனுக்கு அப்போ வந்து 60 வயசு கிட்ட 50 60 வயசு ஆயிடுது. அப்போ ஒரு யானையில் போகிறாரு சின்ன பையன் வந்து ஒரு பஜாரில் மார்க்கெட்டில்னு வச்சுங்க, என்னென்னு கூப்பிட்றான், என் கூட நீ சண்டை போட தயாரான். என்னடா மன்னன் அப்படி கூப்பிட்றான்னு எல்லாம் போய் அவனை பிடிக்க போகிறப்ப, இரு அவன் வந்து ஒரு குன்னில் சிங்கள மன்னனோட மகன், இது ஒரு மன்னனோட மகன், அவனை கூப்பிட்டான் சண்டை போட. நீங்கள் வேறு சின்ன சொல்லாம் அவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு 14 வயசு தான் அது அவன் இல்லை இல்லை இருந்தாலும் அவன் வந்து என்னை வந்து போருக்கு அழைத்து விட்டான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அடிமையாயிட்டான்னு நினைக்கிறான் என்கிட்ட, அதனால் அவன்கிட்ட போருக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு நாள் குறிக்கிறாங்க. அன்னைக்கு போருக்கு போகிறாரு. போருக்கு போகும்போது என்னென்னா யானையை, பழைய யானையை வச்சுருக்காரு. பழைய யானை மீன்ஸ் அவர் சின்ன வயசுலேருந்து அதை யானை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. யூஸ் இப்போ ஏன்னா போர் அவர் புரிந்து 40 வருடங்கள் ஆகுது. ஏன்னா வெற்றி மேலே வெற்றி அவர் தான் இந்த அந்த ஏரியாவே ஆண்டுகிட்டு இருக்கும்போது போரே பண்ணல அவர். ஏன்னா அவர் மக்கள் எல்லாம் கடவுளாக மதி, கடவுளுக்கு அடுத்த நிலையில் மதிக்கிறாங்க, சிங்கள மக்களும் சரி தமிழ் மக்களும். அப்போ இந்த சின்ன பையன் சிங்கள பையன் சண்டை கூப்பிட்டான் துட்டகாமன்னு சொல்லி போய் சண்டைக்கு போகிறாங்க. போகும்போது யானையை விட்டு இறங்குறாரு, யானை தடுமாறி அவரை மீன்ஸ் கொண்டுருது. புரியுதா? இதுதான் வரலாறு. இலங்கை வரலாற்று ஆய்வாளர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்கள்ட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த வரலாறு சொல்லுவாங்க. சும்மா எதையா ஒரு வரலாறுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன தேவை வளரக்கூடாது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அந்த வரலாறு காலங்களில் இருந்து வடக்கு இலங்கை ஆண்டவர்கள் தமிழ் மன்னர், மத்திய இலங்கை ஆண்டவர்கள் சிங்கள மன்னர் இருக்கான், தமிழ் மன்னர் இருக்கான், சோழ மன்னர் ஆண்டிருக்கான். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் பாண்டிய மன்னர்கள்லாம் ஆட்சி செய்தான்றதை விட பாண்டிய மன்னர்கள் தான் கட்ட பஞ்சாயத்தே பண்ணுவாங்க. சிங்களனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது யாருன்னா மதுரை பாண்டிய மன்னர்கள் தான். அவங்களுக்கு அவங்களுக்குள்ள குடும்ப சண்டை வந்தால் கூட போட் ஏறி நேராக மதுரைக்கு வந்துடுவாங்க. பாண்டிய மன்னன் தான் ரெண்டு பேரும் பஞ்சாயத்து வைப்பான். புரியுதா? இதுதான் வரலாறு.
ஸோ அப்போ வந்து அவர்கள் நம்ம ஆளுகை கீழே தான் இருக்காங்க. இந்தியா என்கிற ஒரு நாடாக வர்றதுக்கு முன்னாடியே இந்த பாண்டிய மன்னர்கள் கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கான் சிங்கள மன்னர் பூராமே. அதற்கப்புறம் சோழ மன்னர்கள் கிட்டத்தட்ட ஒரு 140 வருடங்கள் ஆள் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துடுறாங்க. அது எப்போனா ராஜராஜ சோழனுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய வரலாறு. அதனால் நம்ம வந்து சோழ மன்னர்கள் இங்கேருந்து ஆட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் இருந்த பூர்வகுடி தமிழர்கள் தான் வடகிழக்கு மாகாண தமிழர்கள். புரியுதாங்க. ஸோ அவர்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவர்கள் ஒரு பகுதி ஆளும்போது அப்போ ரெண்டு சிங்களத்தீவுன்றது ரெண்டாக தான் இருக்குது, ஒன்று தமிழ் பகுதி இன்னொன்று. பிரிட்டிஷ்காரர் என்னன்னா தன்னுடைய இதுக்காக என்ன பண்ணானா, ஒன்றா இணைச்சி விட்டான்ல, இப்போ இந்தியா ஒன்றா இணைச்சான்ல எல்லாத்தையும், ஒரே நிலப்பரப்பில் இருக்கிறப்பறம் ஒன்றா இணைச்சி விட்டான்ல, அதே மாதிரி ரெண்டையும் ஒன்றா இணைச்சி விட்டுட்டு அவனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கொழும்பில் இருந்ததுனால அதை தலைநகராக அறிவிச்சுட்டு போயிட்டான். புரியுது அவங்களுக்கு. அதனால் வந்த பிரச்சனை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால தான் இவ்வளோ நீண்ட கால பிரச்சனையாக இது இழுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த இலங்கை ஆகும்போது என்னென்னா, ஒரு சிறு நிலப்பரப்பு தமிழ் மன்னர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த நிலப்பரப்பை வந்து இப்போ பெரும் சிங்கள நிலப்பரப்போட இணைச்சி விட்டுட்டு ஒட்டுமொத்த இலங்கை ஆக்கிட்டான். ஒட்டுமொத்த இலங்கை ஆக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது இருந்த தமிழ் தலைவர்கள், இதை தான் நீங்கள் இங்கே தான் பாயிண்ட்டை புரியணும், அப்போது இருந்த தமிழ் தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் கோல வச்சு கொண்டிருந்தாங்க. சிங்களம் எவ்வளோ பேர் இருந்தால் கூட தமிழ் தலைவர்களுக்கு தான் மரியாதை. புரியுது அவங்களுக்கு. தமிழ் தலைவருக்கு மரியாதை அப்படிங்கும்போது, ஏன்னா இவங்க எல்லாம் பாரத்தில் போய் லண்டனில் படிக்கிறாங்க. அப்போ வந்து சுதந்திரம் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்னென்னா, டச்சுக்காரன் ஆண்டுட்டு இருந்தால் டச்சுக்காரனை தோத்துட்டு பிரிட்டிஷ்காரன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்து எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிட்டான். ஏன்னா அங்கே வந்து மூணு சாம்ராஜ்யங்கள் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா மத்திய பகுதி, சரியா, இன்னொன்று வந்து மேல் பகுதி, இன்னொன்று கொழும்பு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் என்னென்னா, யாழ்ப்பாணம் தமிழர்கள்லாம் மிகப்பெரிய அறிவுஜீவிகள் இன்று வரைக்கும். ஏன்னா அவர்கள் தான் அந்த நாட்டையே நிர்வகித்தாங்க பிரிட்டிஷ்க்கு ஈக்குவலாக. பிரிட்டிஷ்காரை விரும்பினதே இந்த தமிழர்களே தான். அதுதான் ஜிஜி பொன்னம்பலம், பொன்னம்பலம் ராமநாதன் அவருடைய பையன், இவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது என்னென்னா, சிங்களர்களை தொட்டாத்திட்டு அவர்களை வந்து அடிமைகளாக நடத்தியது யார்? பிரிட்டிஷ். நம்புவீங்களா? சிங்களர்களை மலையா அந்த பகுதியில் இருக்க சிங்களர்களை அடிமையாக நடத்தும்போது லண்டனில் உள்ள கோர்ட்டில் போய் வழக்கை தொடர்ந்து ஏன்னா வெற்றி வாகை சூடி வந்த என்ன டிஜி பொன்னம்பலத்தை வந்து யார் தமிழ் தலைவரை அதுக்கு அவருக்கு கீழே இருந்த லாயர்ஸ் எல்லாம் பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு போனவன் சிங்களம் ஊர்வலமாக, வெற்றி ஊர்வலம் கொண்டாடியவர்கள் அவர்கள். சார், இவ்வளோ வரலாறு இப்படி இருந்திருக்கும் போது அது எங்க மாறுச்சு? மாறுதான் சொல்ல வரேன். இப்போ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ் தலைவர்களாக இருந்தவர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதிக்கத்தில் தான் இருக்கும்போது, இந்த நாடே நமக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு எதுக்கு தனி நாடுன்னு நினச்சிட்டாங்க. இது ஒரு இந்த ஒரே ஒரு பாயிண்டில் தான் ஈழத்தமிழர் இன்னைக்கு வரைக்கும் ஊர் ஊராக அடி வாங்கி போயிட்டு இருக்குது. காரணம் சில தலைவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, எதுக்கு தனி நாடு, ஒட்டுமொத்த இலங்கையே வந்து இப்போ நீங்கள் வந்து தமிழ் நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, ஒட்டுமொத்த இலங்கையை உங்கள் கையில் இருக்கும்போது எதுக்கு குடும்பத்தை பிரிப்பானேன்னு நினச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் காலப்போக்கில் இது சிங்களர்களுக்கு ஒரு வெறியேற்றி புத்தப்பூச்சிகள் தூண்டி விட்டதை தொடர்ந்து என்ன பண்ணான்னா, நம்ம மெஜாரிட்டி அவனுக்கு எதுக்கு அடிமையாக இருக்கணும், அவனை ஓரம் கட்டுன்ட்டு இருக்கப்புறம் தான் அந்த பிரச்சனையே வரும். இப்போ இந்த அனுரகுமார திசநாயக்கர், அவர் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம், அவர் ஆட்சிக்கு வந்தவனும் பல நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. மெயினாக இப்போ அவர் மக்கள் ஒருவேளை மாற்றம்னு தேர்ந்தெடுத்ததுக்கு அந்த பொருளாதார வீழ்ச்சி தான் காரணமாங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதையெல்லாம் நான் வந்து சரிபடுத்தி அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த எதிர்பார்ப்பு நியாயமாக அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்பார்ப்பு ஒரு கேள்வி. இன்னொன்று வந்து, அவர் ஆட்சிக்கு வந்தோடனே நாடாளுமன்றத்தை கலைச்சிருக்காரு, தேர்தல் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கும்போது எத்தனை கட்சிகள் போட்டியிடுது? இந்த தேர்தலையாவது ஈழத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ஏதாவது அதிகார பங்கீடு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சு அதுதான் இது. நான் வந்து மூன்று பிரதமர்களை நேரில் சந்தித்து பேட்டியே எடுத்திருக்கேன். ஒரு ஜனாதிபதி, இரண்டு பிரதமர்கள், ஒன்று ரணில் விக்ரமசிங்கே, நேரடியாக ஒரு 3-4 முறை சாதாரணமாக கேஷுவலாக மைக் போட்டு பேட்டி எடுத்திருக்கேன். யூடியூப்பில் நிறையா இருக்கும். 2014 எடுத்திருக்கேன், 2013 எடுத்திருக்கேன், நிலச்சரிவு நடந்தது, பெரிய அளவு தமிழர்கள் இறந்து போனாங்க அப்போ எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து 2017 நினைக்கிறேன், 17 வந்து ரணில் விக்ரமசிங்கிட்ட இந்த 13-ஆம் அரசியல் சட்டத்தை பற்றி கேட்டோம். அதை வந்து அவர் கொண்டாந்துருவோம் கொண்டாந்துருவோம் எல்லான்ட்டு. இது வந்து என்னை முன்னாடியில் எனக்கு உள்ள முன்னோர்கள் இருக்காங்கள்ல, அவர்கள்லேருந்து முன்னோர்கள் மிஞ்சி மூத்த பத்திரிக்கையாளர் எனக்கு முன்னாடி, அதாவது 87 கொண்டு வந்த இந்த
அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தில் பார்த்தீங்கன்னா மாநில அந்தஸ்து தான் அந்த 13 அரசின் சட்டம் திட்டம். இப்போ நம்மகிட்ட இப்போ தமிழ்நாட்டில் என்ன இருக்குது, மாநிலத்தில் போலீஸு சிஎம் கண்ட்ரோலில் இருக்குது, இன்னும் பல துறைகள் சிஎம் கண்ட்ரோலில் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காதாங்க. நிதித்துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கும், அவங்க ஒரு கவர்னரை போட்டுருவாங்க, அந்த கவர்னர் பார்த்து பிச்சை போடுவான் யாருக்கு, மக்களுக்கு. அப்படி தானே சிஎம்க்கு அதிகாரம் கிடையாது. எலெக்ஷனும் நடக்கலை, இப்போ எலெக்ஷன் நடந்தப்பே அந்த சிஎம்மால் ஒன்றும் செய்ய முடியலன்றதையும் ப்ரூவ் பண்ண ஒரே ஆள் இந்த உமாபதி தான். அதையும் நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல, 27 வருஷம் கழித்து அங்கே மாகாண தேர்தல், மாநிலம் கிடையாது மாகாணம், அங்கே மாகாண தேர்தல், வடக்கு மாகாண தேர்தல் நடக்குது. வடக்கையும் கிழக்கையும் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. பிரித்ததுக்கப்புறம் வடக்கு மாகாண தேர்தல் நடக்கும்போது சி விக்னேஸ்வரன் என்கிற அந்த நாட்டுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி தமிழர், அவர் தான் நிற்கிறார் சிஎம் கேண்டிடேட்டாக. அவர் சிஎம் கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவரை அங்கேயே களத்தில் யாழ்ப்பாணத்தில் சந்திச்சு பேசும்போது அன்னைக்கு அறிவிக்கிறாங்க. அறிவித்தோடனே அவர் எனக்கு ஒரு மணி நேரம் பேட்டி கொடுக்குறாரு. முதல் பேட்டி அவரோட டிவி பேட்டியை எனக்கு கொடுத்தது தான், சரியா? அப்போ கொடுக்கும்போது என்ன சொல்கிற, என்ன கேட்குறோன்னா, இதில் என்னென்ன நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுறத பூரா சொல்லுங்கள், நாங்கள் ஒன்றுமே கேட்கல, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாம் இடையில மறித்து சில கேள்வி கேட்டோம். புலம்பெயர் தமிழர்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 13 அரசியல் திட்டத்தை கொண்டு வரதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுவீங்க, முதலமைச்சராக எல்லாம் கேட்டால் அவரும் எல்லாம் சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் லைவ் அங்கேருந்து அந்த லைவ் பேட்டி தான் முதல் பேட்டி. அது முடித்த உடனே அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறார், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்றதையும் அங்கே உள்ள சர்வே கணக்கு பண்ணி நம்ம சொல்லிட்டோம். முதல் பேட்டி நீங்கள் எனக்கு தான் கொடுக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம்னே சிரிச்சுக்கிட்டே ஓகேன்றாரு. அதே மாதிரி ஜெயிச்சுட்டு முதல் பேட்டியும் எனக்கு தான் கொடுத்தார். அவ்வளோ மீடியா, இந்தியா மீடியா ஃபுல்லாக இருக்கும், என்டிடிவிலேருந்து எல்லாம் இருந்தாலும் அவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கே நான் மட்டும்தான், எனக்கு தான் முதல் பேட்டி கொடுக்குறாரு. அதனால் ஜெயிச்சிட்டாங்க, சொன்னதெல்லாம் செஞ்சுருவேன்னாரு. அதற்கப்புறம் 5 வருடம் அவர் பதவி போகுது. அன்னை ஒரு நாளைக்கு இந்த 2 நாளில் அவர் பதவி முடிய போகுது. அன்றைக்கி நேராக ஃப்ளைட் ஏறி நேராக அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன், இங்கே யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் அவுட்டரில் ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. என்ன ஒரே ஒரு அந்த 5 வருஷம் அவர் ஆட்சியில் நடந்த ஒரே மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு புதுசாக ஒரு ஆஃபீஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. இதை தவிர எந்த மாற்றமும் இல்லை. இதையும் அவரும் நானும் உட்காந்து 40 நிமிஷம் பேசுகிறோம். நீங்கள் முதல்ல இதை சொன்னீங்க, பொருளாதாரத்தில் இதை பண்ணிடுவேன், நீங்கள் இதை பண்ணிடுவீங்க, அகதி முகாமில் இருக்கவங்கள இப்போ எப்படி கொண்டு வந்துடுவேன், நீங்கள் வழக்குகள்ல இருந்து அவர் எதுவுமே பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியலன்றது அவர் சொன்னார். அதிகாரம் கிடைக்கல அவர் கையில். முதலமைச்சராக நான் இருந்த போதிலும் எனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்றத நான் இப்போ உணர்றேன். எப்போ சொல்றாரு, 5 வருஷம் கழிச்சு சொன்னார். அதையும் நம்ம டிவியில் போட்டிருக்கோம், யூடியூப்ல தேர்ந்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி வந்து ஒருத்தரை வந்து 27 வருஷம் தேர்தல் நடக்கலைன்ற செய்திகளை இப்போ கொடுத்துருக்கோம். போர் முடிஞ்சோடனே முதல் முறையாக நம்ம தான் அங்கே போயிருக்கோம். அதற்கப்புறம் அங்கே ஒரு தேர்தல் நடக்குது, 1 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 2012 அந்த தேர்தலை ஃபஸ்ட்டு நம்ம தான் கவர் பண்ணியிருக்கோம். அப்போயே அவர்கிட்ட கேள்விகளை கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சு 5 வருஷம் கழித்து 2017 போய் கேட்டிருக்கோம், ஒன்றுமே நடக்கலை. இதுதான் இவ்வளோ நாள் என்ன செய்ய, நீ என்ன செய்ய போகிறீங்கன்னா, இவ்வளோ நாள் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னா அதை தான் இன்னைக்கு செய்வேன்னு சொல்லி. எந்த மக்கள் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் மக்களுடைய மனசு அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தல் ஏதாவது நடந்துடாதான்னு எதிர்பார்க்க தான் செய்யும். அந்த எதிர்பார்ப்பில் தான் நம்மளும் வந்து வாழ்ந்து அவன் செத்து போயிடுவான், பிள்ளை வரும், அதை எதிர்பார்க்க வாழ்ந்து செத்து போயிடுவோம். அதே எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலையும் நம்ம பார்க்கறதுனால தான் இந்த கேள்விகள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் முதல்ல இலங்கையில் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஏற்கனவே வந்து வெறும் 3 MP தான் அனுரகுமார திசநாயக்க அவர் கட்சிக்கு அவருக்கு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நாடாளுமன்றத்தையே கலைச்சிருக்கார். இப்போ அந்த நாடாளுமன்ற கலைக்கல அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 5 வருடங்கள் கொண்டது, சரியா? 5 வருஷத்தில் 2.5 வருஷத்தை தாண்டிட்டாலே ஒரு அந்த நாட்டோட ஜனாதிபதிக்கு அதை கலைச்சி விட்டு தேர்தல் நடத்துவதற்கான அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்மாலிட்டியா, அதாவது இப்போ நம்ம சொல்லலை, நான் உன்னை கொல்லவா இல்லை நீயா மறந்து குடிச்சாரியான்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஜனாதிபதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆட்சியை கலைக்கவா இல்லை நீயா வந்து பார்லிமெண்ட்டில் தீர்மானம் போட்டு ஆட்சியை கலைத்து விடுகிறோம், தேர்தல் நடத்துங்கன்னு தீர்மானம் போட்டு அனுப்புறியான்னு கேட்பாங்க. அவங்களாம் அனுப்பிட்டாங்க அப்படின்னா பாருங்கள், அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, எலெக்ஷன் வச்சுக்கணும். இது அங்கே உள்ள அரசியல் நடைமுறை. ஒன்று நீயா மறந்து குடிச்சாரியா இல்லை நானாக கொள்ளவான்றது தான். அப்போ இவங்களே மறந்து குடிச்சு ஆளுங்கட்சி வந்துருச்சு அப்படின்னு இவன் கொன்றுவான்னு தெரியும். இதுக்கு நம்மளே சத்தம் இல்லாமல் செத்துற வேண்டிதான்னு சொல்லி ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இப்போ அப்படி தான் கலைச்சிட்டு தேர்தல் வச்சுக்காங்க. தவிர அவர் வந்ததுனால 3 MP வைக்கல. ஏற்கனவே ஒரு துபாக் ஒரு ஆட்சி இருந்ததுனால தான் புரட்சிகள் நடந்து பல பிரச்சனைகள் நடந்து அந்த அண்ணன் தம்பி 2 பேரையும் நாட்டை விட்டு, கோத்தபய ராஜபக்சேயோ ராஜபக்சேயோ நாட்டை விட்டு துரத்துனாங்க. ஸோ ராஜபக்சே தான் மரலால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை கொண்டு தனி மெஜாரிட்டியில் 145 இடங்களை பிடித்து இதில் இருக்கார், பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவரே மக்கள் ஊரை விட்டு துரத்திட்டப்போ அப்போ அந்த ஆட்சியை கலைக்காமல் இருப்பாங்களா, அதனால கலைச்சிட்டு திருப்பி எலெக்ஷன். சரி, ஓகே.
இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் கூட்டமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த மாதிரி நிறைய அமைப்புகளும் வந்து போட்டியிடுறாங்க. அவங்க வந்து ஒருவேளை வெற்றி பெற்று அவங்களுக்கு அதிகாரம் கிடைத்தால் ஏதாவது சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுமா? எந்தெந்த கட்சிகள் அந்த மாதிரி போட்டியிடுறாங்க? தமிழ் தேசிய இப்போ கட்சின்னு ஒன்று இருக்கு, கூட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு. அது இப்போ முன்னா உடஞ்சி நேரம் ஆளாளுக்கு நின்றுகிட்டு இருக்காங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. சீமான் வந்து தமிழ்நாட்டில் அரசியலில் போட்டியிடுறதுனால ஏதாவது மக்களுக்கு பிரச்சனை இருக்கா? ஒன்றுமே அவர் கட்சிக்கே பிரச்சனை, குடும்பத்துக்கு வேணால் பிரயோஜனமாக இருக்கலாம். அவர் கட்சி நடத்துறதை தவிர அவர் ஜெயிச்சதுனால யாருக்கும், அவர் குடும்பத்தை தவிர யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஸோ அதே மாதிரி தான் அங்கே ஈழத்தமிழர்கள். அவர் ஜெயித்தாலும் ஒன்றும் கிடையாது. ஜெயிச்சு என்ன பண்ணிடுவீங்க? பிரதமர் ஆக முடியாது, சாத்தியமே கிடையாது. ஒரு வாய்ப்பு இருக்குது என்னென்னா, எதிர்கட்சி தலைவர் ஆகலாம். அதே பெரிய விஷயம். அது இவ்வளோ வருஷம் கழித்து சம்பந்தன் ஒருத்தர் இருந்தார், இப்போ தான் இறந்தார் மூத்த தலைவர். அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் 5 வருஷம். என்னத்தை பண்ணிட்டார்? ஒன்று ஒரு புல்லை கூட புணுங்க முடியல அவரால். ஆனால் மக்களை ஆட்டையை போட்டு அவர்கள் பதவியை அனுபவித்து விட்டு அங்கே இருந்துட்டு அவரும் செத்துட்டா இருப்பாங்க. ஆனால் இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இவங்க எல்லாமே யாருக்குள்ளேயுமே ஒற்றுமை கிடையாது. அதனால தான் இவங்க தொடர் தோல்விக்கு காரணம். ஒற்றுமை இருந்தாலும் பெர்சன்டேஜ் ஓட்டு கிடையாதுமா? அவன் 85% இருக்கான், நீங்கள் 10% வச்சுக்கிட்டு என்னத்தை ஒற்றுமையாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க? ஒற்றுமை இல்லாமல் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதான் நிதர்சனமாக இருந்தேன். நன்றி சார், நன்றி. Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. இந்த தீபாவளிக்கு நம்ம பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி 10 மடங்கு மகிழ்ச்சி பெறுங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.